உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்றை நாடு எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீள்வதற்கான வழியை காட்டுவதாக அமைந்திருக்கின்றதா? தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதனை எவ்வாறு நோக்க முடியும் போன்ற கேள்விகளுடன் கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை உயிரோடை தமிழின் தாயகக்களம் நிகழ்வுக்காக இந்த வாரம் சந்திக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்திருக்கின்றார். நாடு எதிர்நோக்கியிருக்கும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வுக்கான பாதையை காட்டுவதாக இது அமைந்திருக்கின்றதா? உண்மையில் சொல்ல போனால் தற்போது மிகப்பெரிய நெருக்கடியை நாடு எதிர்கொள்கின்றது. இலங்கை சுதந்திர வரலாற்றில் இவ்வாறான நெருக்கடியை இலங்கை எதிர்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். ஏனெனில் ஒரு தேக்க வீக்கம் என்று சொல்வார்கள் பொருளியலில், ஸ்டக்ஃபிளேஷன் என்று. பொருளாதார வளர்ச்சி மிக குறைவாக இருப்பது, பணவீக்கம் மிக அதிகமாக இருப்பது, வேலையின்மை மிக அதிகமாக இருப்பது, இந்த மூன்றும் ஒன்றாக இடம்பெறமா இருந்தால் அது தேக்க வீக்கம் என்று சொல்வது. பணவீக்கம் 70% தாண்டிவிட்டது. இது வரலாற்றில் இடம்பெறவே இல்லை. இரண்டாவது, இந்த வருடம் 2022 பொருளாதார வளர்ச்சி மறைப்பெறுமதியை காட்டி நிற்கப்போ, அதாவது பொருளாதாரம் வீழ்ச்சி அடையப் போகின்றது 8.4%. இலங்கை வரலாற்றில் இவ்வாறு நிலைமை ஏற்படவில்லை. முறைசாரா துறையில் மிக கடுமையான வேலையின்மை நிலவுகின்றது. ஆகவே இது ஒரு சிக்கல் வாய்ந்த காலப்பகுதி, மிக மோசமான காலப்பகுதி. இந்த நெருக்கடி வந்து ஒரு வருடத்தில் 2 வரவில்லை. நீண்ட காலமாக இதற்கு அடித்தளமிடப்பட்டது. இது ஒரு இலங்கை தானாகவே உருவாகி கொண்ட நெருக்கடி என்றுதான் நான் சொல்லுவேன். இது ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நெருக்கடி. ஆகவே நீண்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட நெருக்கடியை நீங்கள் நீண்ட காலத்தில் தான் தீர்க்க முடியும். ஒரு வருஷத்திற்குள் அதை தீர்க்க முடியாது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைய முன்மொழிவுகள் இருக்கின்றன. இவ்வாறான முன்மொழிவுகளை நாங்கள் முன்னரும் பார்த்திருக்கின்றோம். கொள்கைகள் மட்டும் எங்களுக்கு தீர்வை தராது. அந்த கொள்கைகள் செயல் வடிவம் பெற வேண்டும். அந்த செயல் வடிவம் பெறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை இலங்கை எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றது, வருமானத்தை எவ்வாறு உயர்த்தப் போகின்றது, செலவுகளை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வரப்பட போகின்றது, தேவையற்ற செலவுகளை எவ்வாறு குறைக்கப் போகின்றது, இதற்கெல்லாம் முக்கியமாக ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. ஊழலை எவ்வாறு இலங்கை அரசாங்கம் கையாளப் போகின்றது, அது சம்பந்தமான எந்த விடயங்களையும் அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. இவ்வாறு பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, முன்மொழிவுகள் வந்திருக்கின்றன. இவை எவ்வாறு அமுல்படுத்தப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்திலும் பாதுகாப்புக்குத்தான் அதிக அளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இலங்கையில் மிகப்பெரிய அமைச்சு, உள்நாட்டு நிர்வாகத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அமைச்சாக இருப்பது பாதுகாப்பு அமைச்சு. யுத்தம் முடிந்த பிறகும் அந்த நிலைமை தொடர்ந்தது. இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சை பின்தள்ளி நிதி அமைச்சு முன்னுக்கு வந்திருக்கின்றது. என்னால் அந்த கடன் சுமை அதிகமாக இருக்கிறபடியால் உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களை கொடுக்க வேண்டிய தேவை நிதி அமைச்சுக்கு இருக்கின்றது. அந்த பாதுகாப்பு அமைச்சை முன்தள்ளி கல்வி அமைச்சு முன்னுக்கு வந்திருக்குமா இருந்தால் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன், இந்த நாடு ஒரு புதிய திசையில் செல்ல போகிறது என்று. ஆனால் அவ்வாறான சமைக்கு எங்களுக்கு தென்படவில்லை. நிதி பாதுகாப்பு அமைச்சு மூன்றாடத்துக்கு வந்து நிதி அமைச்சு முன்னுக்கு வந்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களும் நிதியமைச்சராக தான் இருக்கிற, அவர் சொன்ன விளக்கம் கப்பல் போக்குவரத்துகள் பாதுகாப்போடு இடம்பெற வேண்டும், அப்பதான் வர்த்தகம் உரிய முறையில் நடக்கும், அதுக்கு பாதுகாப்பு செலவு அதிகரிக்கப்பட வேண்டும் சொல்லி இருப்பது எனக்கு என்று சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை என்ன பெற முடியவில்லை. அப்படி ஒரு நியாயாதிக்கத்தை எவ்வாறு அவர் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும், கல்விக்கு மிக முக்கியமான இடம், கல்வி மிகப்பெரிய அமைச்சா வரும் வரைக்கும் இந்த நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சியை காண முடியாது. தேவையான துறைகள் இருக்கின்றன, தேவையான துறைகளுக்கு குறைவாக ஒதுக்கப்படுவது, முக்கியமற்ற துறைகளுக்கு அதிகமாக ஒதுக்கப்படுவது, தேவையான திட்டங்களை கவனிக்காமல் விடுவது, அரசியல் நோக்கத்திற்காக பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் இழப்பை தரக்கூடிய திட்டங்களை செயற்படுத்துவது, இந்த பாரம்பரியத்திலிருந்து இலங்கை விடுபட வேண்டும். போதும் அதே பாரம்பரியத்தை தான் சென்றொன்றிருக்கென்று சொல்கின்றீர்கள். அதாவது அந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் கூட அவ்வாறான ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றதா? அவர்களின் மனதில் மாற்றம் வரவில்லை, செயற்பாட்டில் மாற்றம் வரவில்லை. மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை நீங்க காண வேண்டுமா இருந்தால் அதில் மாற்றம் வர வேண்டும். பாதுகாப்பு அமைச்சு நிச்சயமாக குறைக்கலாம், அதுக்கு பலர் அதை ஆதரிக்கிறார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே அதுக்கு அதை கேள்வி எழுப்பவர்கள் இருக்கிறார்கள். யுத்தம் இல்லாத போது பாதுகாப்பு அமைச்சுக்கு இவ்வளவு நிதி ஏன் ஒதுக்கப்படுகிறது என்று பலர் கேட்பதை நான் பார்த்திருக்கின்றேன்.
கல்வி புறந்தள்ளப்படுகின்றது. ஏனைய நாடுகளுடைய அனுபவத்தை இலங்கை புறந்தள்ளுகின்றது. அது தாய்லாந்தா இருக்கலாம், தென்கொரியாவா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், பிலிப்பைன்ஸா இருக்கலாம், இப்பொழுது வியட்நாமா இருக்கலாம், எல்லா நாடுகளும் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றன. அதன் விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இலங்கை அதை உணர்வதாக தெரியவில்லை. வெளிநாட்டு முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே அவர்கள் பொருளாதார வலயங்களை மேல் மாகாணத்தில், வட மாகாணத்தில், திருகோணமலையில், ஹம்பாந்தோட்டையில் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மூன்று முக்கிய நோக்கங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. அதில் ஒன்று ஏற்றுமதி பொருளாதாரம், இரண்டாவது சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் விவசாயத்தையும் கடல் வளங்களையும் பயன்படுத்துவது, மூன்றாவது டிஜிட்டல் பொருளாதாரம் என்று. கொள்கைகள் எங்களுக்கு இலகுவாக சொல்லிவிடலாம், ஆனால் நான் சொன்ன ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மிக கவனமாக கடுமையாக இலங்கை அரசாங்கம் எடுக்காத போது இந்த அந்நிய முதலீடுகள் வருவது சாத்தியமில்லை. நிறுவனங்களை சீர்படுத்த வேண்டும். இந்த சிவப்பு நாடா என்று சொல்லுவார்களே, அந்த அரச மட்டத்தில் காணப்படுற தீர்மானம் எடுத்தலில் காணப்படும் சிக்கல்கள், அந்த நிச்சயமற்ற தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த காரணிகளை வைத்துக் கொண்டுதான் சிங்கப்பூரா இருக்கலாம், தாய்லாந்தா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், தென்கொரியாவா இருக்கலாம், இப்பொழுது இந்தியா கூட முன்னேறி கொண்டிருக்கின்றன. நீங்கள் அந்த விஷயங்களை அப்படியே வைத்துக் கொண்டு உங்களிடம் வெளிநாடு முதலீடுகள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடக்காது. சொன்னால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல நாடுகளையும் பார்ப்பார்கள், எந்த நாட்டில் தங்களோட முதலீட்டுக்கு பாதுகாப்பா இருக்குது, கூட உழைக்கலாம் தான் பார்ப்பார்கள். வழியே இலங்கையை விரும்பி வருவது என்று இல்லை, இந்தியாவை விரும்பி போவது என்று இல்லை, எந்த நாட்டில் தங்களுடைய உழைப்புக்கு முதலீட்டுக்கு சாதகமான தன்மை காணப்படுது, எங்கே கூடுதலாக உழைக்கலாம், எங்கே லாபம் உழைக்கலாம் தான் நாங்கள் பார்ப்பார்கள். அந்த வகையில் மற்ற நாடுகளில் காணப்படுற சில நடைமுறைகளை இலங்கை அமுல்படுத்தாமல் வெறுமனே வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு வரப்போகின்றது, வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முறையல்ல. இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதியால் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வரவு செலவு திட்டம் என்பது ஒரு மதிப்பீடு தான், செலவுக்கு ஒரு மதிப்பீடு, வருமானத்தை எவ்வாறு திரட்டப் போகிறோம் என்பது மதிப்பீடு. இப்போ ஒரு 500 மில்லியன் ஒரு துறைக்கு அல்லது ஒரு மாகாணத்துக்கு ஒதுக்கப்படுது என்று சொன்னால் அந்த 500 மில்லியனும் உடனடியாக ஒதுக்கப்படும் என்றோ அல்லது அது நிச்சயமா ஒதுக்கப்படும் என்றோ உத்தரவாதம் இல்லை. திரைசேரிக்கு வரும் நிதிகளை பொறுத்துத்தான் படிப்படியாகத்தான் அந்த நிதி விடுவிக்கப்படும். ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணம் நிச்சயமாக முன்னுரிமை அடிப்படையில் கவனிக்கப்பட வேண்டிய மாகாணம் என்பதற்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வறுமையான மாவட்டங்களை பார்த்தால் இன்று தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் மாவட்டங்கள் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முக்கியமாக நுவரெலியா, மனோரகலம் மட்டும்தான் தென்பகுதியில் கொஞ்சம் கூடுதலான வறுமையை கொண்ட மாவட்டமாக இருக்குது. மற்ற முழு மாவட்டங்களும் முன்னாலேயே யுத்த பிரதேசங்களாகவும் தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் பிரதேசமாகவும் இருக்கின்றது, நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதை முன்னிலைப்படுத்தி சில திட்டங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். யுத்தம் முடிந்து 10 வருடம் கழிந்து விட்ட பிறகும் அந்த வடகிழக்கு மாவட்டங்கள் வறுமையில் மிக மோசமாக சிக்கி தவிப்பது என்பது ஏற்புடையதல்ல. இதை நிச்சயமாக அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதாரத்துடன் சில விஷயங்களை வெளிக்கொணர வேண்டும். மலேக மக்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் நான் சொல்ல போனால் நான் இந்த நுவரெலியாவை பற்றி கதைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குள்ளாக தமிழ் மக்கள் வாழ்ற பிரதேசம் மாவட்டம், அதே மாதிரி பெருந்தோட்டங்கள் நிறைய உள்ள பிரதேசங்கள் தமிழ் மக்களுடன் சம்பந்தப்பட்டவை, அங்கு வறுமை மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் ஒரு நலன்புரியலை இலவசமாக கொடுப்பதை மையப்படுத்தியது அல்ல என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. அதில் ஓரளவுக்கு அந்த வரவு செலவு திட்டத்தில் அது தெரிகின்றது. ஆனால் 40ஆம் ஆண்டில் இருந்து ஒரு நலன்புரி திட்டமூடாகவே வளர்ந்த நாட்டை நீங்கள் உடனடியாக எவ்வாறு மாற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்தது இந்த அரசாங்கம் பதவி விலகி அடுத்த அரசாங்கம் பதவி விலகும் போதும் அந்த அரசாங்கம் என்ன செய்தும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கடந்த கால வரலாற்றை பார்க்கும் போது இலங்கையில் மட்டும் ஒரு தொடர்ச்சியான திட்டங்களை அமல்படுத்துவது என்பது காணப்படவில்லை. ஆட்சி மாறும்போது கொள்கை மாறுவது, திட்டங்கள் மாறுவது என்பதை நாங்கள் 70 வருஷ காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மலேக பிரதேசம் அந்த மக்கள் இந்த நாட்டிட அபிவிருத்திக்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள். ஆஜாதி 86 ஆண்டு வரைக்கும் தேயிலை ரப்பர் ஏற்றுமதி தான் நேச்சலாவடி கூட உழைத்து தந்தது. அதற்கு பின்னால் மலைய மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்கு
நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் வறுமை கூடுதலா இருக்கின்றதோ அந்த பிரதேசங்களை தான் சரியாக அடையாளம் கண்டு அரசாங்க திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் சொல்லுவது உண்மைதான், அது நாம் மறுதளிப்பதற்கு இல்லை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிலர், குறிப்பாக தொழிலதிபர்கள் சிலர் அண்மையில் கொழும்புக்கு வந்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் முதலீடுகளை செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா? அரசாங்கம் எல்லா இடமிருந்தும் முதலீடுகளை எதிர்பார்க்கின்றது என்ற அந்நிய செலாவணி பற்றாக்குறை பெருமளவு காணப்படுகின்றது. அந்த நிலைமை இன்னும் மாறவில்லை. இலங்கை வெளிநாடுகளில் கடன் பெற முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்ற இலங்கை அரசாங்கம் இந்த டிஃபால்ட் என்று சொல்வார்கள், கடனை மூலம் செலுத்த முடியாது என்று அறிவித்தவுடன் மேலதிக கடன்களை பெற முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே ஒரு 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 அவசியமான நிலைமையில் வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு உதவி இலங்கைக்கு தேவைப்படுகிறது என்பது உண்மை. அந்த வகையில வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை வரவேற்றி நிற்கின்றது என்பது உண்மை. ஆனால் அந்த முதலீடுகளுக்கான சூழ்நிலை எல்லாவற்றையும் தாண்டி பொருளாதார அடிப்படையில் இடம்பெற வேண்டும். வேற எந்த காரணிகளும், பொருளாதாரம் இல்லாத இன மத மொழி சம்பந்தமான காரணிகள் அது பின்பற்றப்படக்கூடாது என்ற நிலையை நோக்கி இலங்கை நகர வேண்டும். அவ்வாறு செய்தால் அனைவரும் இங்கே வந்து முதலக்கூடிய நிலைமை வரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே அவ்வாறு வந்தால் நாட்டுக்கும் நல்லது, தமிழ் மக்களுக்கும் நல்லது. ஆனால் அதற்குரிய கட நிலைமையை மிக வேகமாக இலங்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்ந்தும் மர்மமாகவே இருந்து வருவதாக ஒரு கருத்து வெளியிடப்படுகின்றது. இந்த உடன்படிக்கை தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிட முடியாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த அரசாங்கம் இப்போது தயங்குவதற்கு என்ன காரணம்? அது இவ்வளவு காலமும் இலங்கை அரசாங்கத்தினுடைய தந்திரோபாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நோக்கி மருந்துகளை எடுக்காமல் வலி நிவாரணிகளை எடுத்துக்கொண்டிருப்பது, பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கொண்டிருந்ததுதான் அந்த உண்மையான செயற்பாடாக இருந்தது. இப்பொழுது IMF வந்து சில கசப்பான குடிசைகளை கொடுக்க முற்படுகின்றது. வருமானத்தை கடுமையாக அதிகரியுங்கள், செலவை குறையுங்கள், நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை குறையுங்கள். ஒரு வருஷம் 86 பில்லியன் ரூபாய் வந்து நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை இயக்குவதற்காக அரசாங்கம் செலவிடுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இவ்வாறு சில விஷயங்களை அரசாங்கத்தை செய்ய தூண்டுகின்றது. மற்றது மத்திய வங்கிக்கு ஒரு ஒரு சுயாதீன தன்மையை கொடுக்க சொல்லி சொல்லுகின்றது. நாணய மாற்று வீதத்தை ஒரு 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 செயற்கையான முறையில் அல்லாமல் நடைமுறை ரீதியாக கணிக்குமாறு சொல்லுகின்றது. ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன், எங்களுடைய பிரைமரி பேலன்ஸ் என்று சொல்வார்கள், முதநிலை நிலுவை, அது மொத்த வருமானத்தில் இருந்து நடைமுறை செலவு, வட்டி இல்லாத நடைமுறை செலவை கழிக்க வருவது. அது 74 வருஷத்துல 70 வருஷத்துக்கு அந்த பிரைமரி பேலன்ஸ் முதநிலை நிலுவை என்பது மறைப்பெறுமதியை கொண்டதாக இருக்கின்றது. அப்படியானால் இலங்கையின் வருமானம் நுகர்வுக்கு கூட போதுமானதாக இல்லை, நுகர்வுக்கு கூட நாங்கள் கடன் வாங்குகிறோம் என்பதுதான் அர்த்தம். சர்வதேச நாணய நிதியம் இந்த பிரைமரி பேலன்ஸை, முதல்ல நிலுவையை 23ஆம் ஆண்டு அதை ஒரு நேர்கணிய பெறுமதி கொண்டு வர சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நடைமுறை செலவு கணிசமாக குறைக்கப்பட வேண்டும், வருமானம் கணிசமாக அதிகரிக்கப்படும். அது இலங்கையால பெருமளவு செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு ஒரு வருஷத்துக்குள்ள செய்ய இயலாது. அடுத்தது கடன் மீள்கட்டமைப்பு, அது வெளிநாட்டு கடன்களை மீள்கட்டமைப்பு செய்ய சொல்லுகின்றது. ஆகவே சீனாவுடன், ஜப்பானுடன், இந்தியாவுடன் பேசி அந்த ஒரு தொகையை நாங்கள் தராம விட போறோம், அதுக்கு நீங்க ஒத்துழைங்க சொல்லுமாறு இலங்கையை வற்புறுத்துகின்றது. அதற்கு சீனா, ஜப்பான், இந்தியா, மேற்குலக நாடுகள் எல்லாம் உடன்பட வேண்டும். அதே நேரம் உள்நாட்டு கடனையும் மறுசீரமைக்க சொல்லி சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்துகின்றது. ஆகவே உள்நாட்டு கடனில் மறுசீரமைப்பு நடந்தால் திரைச்சேரி உண்டியல்களில் வைப்பு செய்தவர்களுக்கு காலம் பிந்தி தருகின்றோம், அல்லது வட்டி வீதத்தில் ஒரு பகுதியை தராமல் விடுகிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக வங்கி, ஏன்னா இலங்கை அரசாங்கம் கூடுதலாக வங்கியிடம் கடன் பெற்றிருக்கின்றது, அரச வங்கியிடம் இருந்து. ஆகவே இந்த விவரங்களை எல்லாம் வெளியில சொல்லுவது இலங்கை அரசாங்கத்துக்கு உண்மையில இயலாது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவதும் இயலாது. ஆகவே இந்த விடயங்கள் நடக்கும் வரைக்கும் சர்வதேச நாணய நிதியம் பெருமளவுக்கு அந்த உதவிக்கு வருவது காலம் பிந்த போகின்றது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரேயே இலங்கை அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். வரி கடுமையாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, செலவு குறைக்க முற்படுகிறார்கள். 23ஆம் ஆண்டுல சில அரச நிறுவனங்களை அவர்கள் ஒரு 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 அந்த இழப்புகளை குறைப்பதற்கு அந்த அமைப்புகள் எல்லாம் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. ஆகவே சில நடவடிக்கைகளை இலங்கை எடுக்க முற்படுகின்றது. ஆனால் கள நிலவரம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உங்களோட கருத்தின்படி இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்குமா என்பதையும், வெற்றி அளிக்குமா இருந்தால் எப்போது அந்த கடன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூறக்கூடியதாக இருக்கும். கடுமையான நிபந்தனைகளை இலங்கை எவ்வாறு நிறைவேற்ற போகின்றது,
அதுக்கு சீனாவுடன் பேச வேண்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உடன்பட போகிறதா, இந்த வெளிநாடுகள்லாம் உடன்பட போகிறது, ஒரு தொகையை நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னால் அதற்கு சீனா உடன்பட வேண்டும். சீனா இலங்கைக்கு செய்தால் ஏனைய நாடுகளுக்கும் அந்த பிரச்சனை வரும் என்று சீனா அஞ்சுகின்றது. அதே நேரம் என்ன ரெண்டு பிரச்சனையை சீனாவும் இந்தியாவும் செய்கின்றன, அதாவது இலங்கையுடன் ஒரு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு முற்படுகின்றன. சீனாவும் முற்படுகின்றது, இந்தியாவும் முற்படுகின்றது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து மீள்கட்டமைப்புக்கு, கடன் மீள்கட்டமைப்புக்கு சீனா இந்தியா ஜப்பான் உட்பட நாடுகள் மேற்கொள் நாடுகள் உடன்பட வேண்டும். உள்நாட்டில் வரி வருமானம் கடுமையாக அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த அரசு நிறுவனங்களை எவ்வாறு இலங்கை அரசாங்கம் கையாள போறது என்று பார்க்க வேண்டும். ஆகவே இந்த வரவுசெலவுத்திட்டத்துக்கு பின்னர் இந்த விடயங்கள் எல்லாம் படிப்படியாக மிக வேகமாக நடக்குமா இருந்தால் சர்வதேச ஆணையத்தின் உதவி வர வாய்ப்பு இருக்குது. பிந்துமாக இருந்தால் அதுவும் பிந்தும். அதுவும் இலங்கை அரசாங்கத்தின் கையில் தான் இப்போ போல் இருக்குது. இலங்கைக்கு கடன் வழங்கும் நாடுகளின் கூட்டம் ஒன்றை ஜப்பானில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. அதன் பின்னர் பாரிஸ் கிளப் என்ற கூட்டத்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இரண்டுமே வெற்றி அளிக்காமல் போனதுக்கு என்ன காரணம்? காரணம் என்று சொன்னால் பாரிஸ் கிளப்ல தான் அந்த மேற்குலக நாடுகள் இருக்கின்றன. இலங்கைக்கு உதவி செய்கிற நாடுகள் அந்த பாரிஸ் கிளப்ன்றது அந்த மேற்குலக நாடுகளை கூட்டாக இணைத்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு ஒரு சலுகையை இலங்கைக்கு வழங்க வேண்டுமா இருந்தால் அந்த பாரிஸ் கிளப்ல உள்ள அத்தனை நாடுகள் உடன்பட வேண்டும். அதே மாதிரி ஜப்பான் அதில் ஒரு மெம்பர், சீனா இந்தியாவில் அதில் மெம்பர்ஸ் இல்லை. ஆகவே பாரிஸ் கிளப் மெம்பர்ஸ் இலங்கை வேறாக அணுக வேண்டும், சீனாவை வேறாக அணுக வேண்டும், இந்தியாவை வேறாக அணுக வேண்டும். அப்ப ஜப்பான் அதுல முன்னுழை நாடு. அப்ப ஜப்பான் மட்டும் அதுல முடிவு எடுக்கல, பாரிஸ் கிளப்ல ஒரு மெம்பர் ஜப்பான். ஆகவே இலங்கைக்கு எந்த வித சலுகையும் செய்யும் போது ஜப்பான் தனித்து செயற்பட முடியாது. ஆகவேதான் ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகளை ஒரு ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார். அரசியல் பிரச்சனை, மற்றது அன்றாட பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கு. பொருளாதார நிலைமையும் சர்வதேச ரீதியான அழுத்தங்களும் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றதா? நிச்சயமாக இலங்கை வெளிநாட்டு உதவியை வேண்டி நிற்கின்றது, வெளிநாட்டு முதலீடுகளை வேண்டி நிற்கின்றது. இந்த இடத்துல ஜெனீவாவில் பிரச்சனை, கடுமையான அழுத்தங்களை தமிழ் கட்சிகளும் சேர்ந்து கொடுத்தால் அது ஒரு இலங்கைக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே தமிழ் கட்சிகளை ஓரளவுக்கு அமைதிப்படுத்த முற்படுகின்றார். ஒரு அபிவிருத்தி ஊடாக சில விஷயங்களை செய்யலாம் என்று சொல்லி அந்த தந்திரோபாயத்தை அவர் கடைபிடிப்பது போல தெரிகின்றது. ஆகவே இந்த பொருளாதார நிலைமை மோசமா இருக்கும் போது வெளிநாட்டு உதவி, வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்து உதவியை பெறுவது, இந்த நேரத்தில் தமிழ் கட்சிகளும் ஒரு 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 எதிர்நிலையை அரசாங்கத்துக்கு எடுத்தால் மேற்குலக நாடுகள்ல தமிழ் அந்த டயஸ்போரா புலம்பெயர்ந்த அமைப்புகள் பலமாக இருக்கின்றன. ஆகவே அவர்களை சாந்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களும் அங்கே இலங்கைக்கு எதிரான நிலைப்பாடு கடுமையாக எடுப்பாக இருந்தால் இலங்கைக்கு மேற்குலக நாடுகள், மேற்குலக நாட்டு நிறுவனங்கள் உதவி செய்வது தாமதமாகலாம். ஆகவே இந்த அரசாங்கம் ஜனாதிபதி உட்பட தமிழ் கட்சிகளை சாந்தப்படுத்தி அந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சாந்தப்படுத்த முற்படுவது வெளிப்படையாகவே தெரிகின்றது. இதன் பலாபரங்கள் எவ்வாறு இருக்கும் நினைக்கின்றீர்கள்? அதாவது ரணில் விக்ரமசிங்கா சொல்வதை போல செய்யக்கூடிய நிலைமை இருக்குமா? ஆனால் நிலைமை இங்கே வடகிழக்கில் மட்டுமல்ல நாட்டில் மிக மோசமா இருக்கின்றது. பணவீக்கம் 70% தாண்டி போய்கொண்டிருக்கின்றது. உணவு பணவீக்கம் 85% தாண்டி விட்டது. மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கொள்முதல் சக்தி மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு ஊழியர்கள் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கடன் பெற்றிருக்கிறார்கள், அவர் கடனை மீள செலுத்தில் இருக்கிறார்கள். சம்பள உயர்வு வழங்க முடியாத இடத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் வரி அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த எல்லாத்தையும் வச்சு உள்ள வடகிழக்கில் என்ன பிரச்சனை மோசமா இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மந்திரக்கோள் ஜனாதிபதியிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இது நீண்ட காலத்தில் உருவான பிரச்சனைகள். இன்னும் அந்த பிரச்சனை தாமதிக்கத்தான், அந்த காலதாமதம் செல்வத்தான் அப்படித்தான் எனக்கு தெரிகின்றது. ஒரு ஆக்கப்பூர்வமான மிகப்பெரிய எழுச்சியை செய்யக்கூடிய நிலைமையில உலகமும் இல்லை, இலங்கவும் இல்லை. இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய 50% அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருந்தது. சிறிய தொழிற்சாலைகள் உட்பட பெரிய தொழிற்சாலைகள் வரை இந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்கான திட்டங்கள் ஏதாவது அரசாங்கத்திடம் இருக்கிறதா? அதாவது இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சனை உட்பட பாரிய நெருக்கடிகளுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதனை கையாள்வதற்கான தந்திரோபாயங்கள் என்ன அரசாங்கத்திடம் இருக்கின்றது? இந்த அந்நிய செலாவணி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் மிக கடுமையான வகையில இறக்குமதி கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றது. இதனால் பல நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெறுவது கடினமாக இருக்கின்றது. மூலப்பொருட்களின் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சப்ளை செயின் உலகளாவிய ரீதியில் இந்த நிரம்பல் சங்கிலாம் உடைந்து போய் கிடக்கின்றது. உலக நாடுகளில் பிரச்சனையா இருக்குது. அப்ப அந்த பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பது, இலங்கையில கடைகள் இருப்பது, உள்நாட்டில் விலைகள் அதிகமா இருப்பது, அப்ப இதெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள், தொழில் வல்லுநர்கள் எல்லாரையும் பாதிக்கிறது. ஆகவே
இலங்கை அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் இறக்குமதிகள் உள்ளே வரும்போது அதற்குரிய டாலர் இல்லை. அதற்கு பிறகு அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில கூட நாடு இருக்காது. திரும்பவும் இந்த பற்றாக்குறை எரிபொருளுக்கு எரிவாயுக்கெல்லாம் வரப்போகுது. ஆகவேதான் அந்த கட்டுப்பாடுகளை இலங்கை அரசாங்கம் கட்டமையாக விதித்து வைத்திருக்கின்றது. இதனால பல மூலப்பொருட்களை பெற முடியாத கட்டத்தில் இருக்குது, ஏற்றுமதிகளை செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்கள் எல்லாம் சுற்றி வளையத்தை பிரச்சனை இருக்கின்றது. ஒரு பிரச்சனையை மட்டும் நாங்கள் கையாள முடியாது. ஒரு பிரச்சனையை கை வச்சால் ஏனைய பிரச்சனைகள் இருக்கின்றன. நன்றி பேராசிரியர் ராமலிங்கம் அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பயனுள்ள நேர்காணலை வழங்கியமைக்காக உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி பாரதி.